நான் ஆக்சுவலா சத்யா சார், சத்யநாராயண் சார் சொல்லி நான் வந்து இதுல ஏஎல்பில வந்து ஜாயின் பண்ணேன் மேடம். ஆக்சுவலா சத்யா சாரோட ப்ரிடிக்ஷன் வந்து நான் என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஸோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா சொல்லுவாரு. ஸோ அவர்கிட்ட தான் நான் கேட்டேன், அப்போ அவர் வந்து என்ன ஏஎல்பில ஜாயின் பண்ண சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் ஏஎல்பில ஜாயின் பண்ணேன். ஸோ நான் சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ ஒருத்தர்கிட்ட கத்துக்கினேன், அதை கத்துக்கிட்ட போயிட்டு மற்ற ஜோசியர்காருக்கிட்ட நான் கத்துக்கிட்ட செக் பண்ணுவேன். செக் பண்ணி எத்தனை முறை வந்து நான் வச்ச காசை நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நான் வந்து நீங்க உங்களோட ப்ரிடிக்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த காசை திருப்பி எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்பேன், அப்பா கிட்ட கேட்பேன், அதே அவருடைய பையன்கிட்ட கேட்பேன், அப்பாவுக்கு பையனுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க, அப்புறம் எப்படி நீங்க ஒண்ணு சொல்றீங்க உங்க பையன் ஒண்ணு சொல்றாரு எப்படி மாதிரிலாம் சொல்றீங்க, விதி ஒரு ப்ரிடிக்ஷனே இல்லாம அப்படின்ற மாதிரிலாம் டெய்லி கேட்பேன். ஸோ இப்படிலாம் கேட்டு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு, ஆனால் ஒரு பொதுமுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நான் என்ன எப்படி சொல்றதுன்னு வார்த்தை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூடியூப்ல ஒரு நான் ஆக்சுவலாக சாம்சங் ஃபோன் தான் ஆரம்பத்த காலத்துலேருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற எந்த ஃபோனும் இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு சிம்மல் லக்னம் ஏஎல்பி இருக்கிற வரைக்கும் என்னுடைய சாம்சங் ஃபோன் வந்து எதுவும் ஆகலை. எப்போ கன்னியா லக்னம் ஆரம்பிச்சதோ அன்னைக்கு என்னுடைய டிஸ்பிளே உடஞ்சிச்சு. ஆக்சுவலாக நான் ரெண்டு ஃபோன் சாம்சங் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஃபோனை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறனோ அந்த ஃபோன் மட்டும்தான் என்னோட டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. ஸோ இது என்ன காரணன்றது எனக்கும் திருப்பி நான் பார்க்கும்போது தான் அன்றைக்கி ஒரு சார் ஐயா சொன்னதுக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆச்சு. ஸோ அவருடைய இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த ஒரு சாஃப்ட்வேரையும் இந்த ப்ரெடிக்ஷனையும் நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து வி கேனாட் ஏபிள் டு சே எனி திங் ஃபார் தட். அதாவது என்னால் எதுவும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அவருடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்குது. சத்யா சாருடைய ப்ரெடிக்ஷனும் என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ அவரும் நான் இந்த தமிழை நான் வந்து அவருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ யார்கிட்டயே ஜோசியர்கிட்ட போய் கேட்கறதுக்கு கிடையாது. ஸோ நான் இதை கற்றுக்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கும் பலன் சொல்ல முடியுது. என்னால் ஏற்கனவே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லுவேன். யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் மட்டும் பார்ப்பேன், மற்றபடி வெளியாளங்களாம் யாருக்கும் பார்க்க மாட்டேன். ஸோ இப்போ நான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி ஏற்கனவே நான் சொன்னதை விட இப்போது என்னால் ஓரளவுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்க வராங்களோ அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னால் சொல்ல முடியுது மேடம்.